ओम सदाशिव समारंभम् शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरु परंपरा। ओम पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिताम् पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणी भगवती अष्टादशाध्यायिनी अम्ब त्वामनुसन्दताम् भगवती ते भवद्वेषिणी वसुदेवसुतं देवं तं सचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। சாப்டர்ல அந்தரங்க சாதனாணி, அதாவது இமீடியட் ப்ரிப்பரேஷன் பிஃபோர் மெடிடேஷன், அதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், தேச பிளேஸ், எந்த அப்ரோப்ரியேட் பிளேஸ் சூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து கால டைம், எந்த டைம் அப்ரோப்ரியேட்டா ஒரு டைம் நம்ம சூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஆசனம், சரியான சீட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு அதுல உட்காந்து மெடிடேட் பண்ணணும். அப்புறம் ஷரீர ஸ்திதி போஸ்டர் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திரிய நிக்ரஹா, எப்படி சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வித்ரா பண்ணி அதுல வந்து ஸ்பெசிபிக்கா பகவான் வந்து கண்ணு பத்தி ஸ்பெசிபிக்கா சொன்னார், சம்பிரேட்சிய நாசிகாகரம் ஸ்வம், அப்ப இந்த கண்ணு வந்து மூக்கோட நுனிய பாக்கற மாதிரி இருக்கணும், அப்ப பார்ஷியலி க்ளோஸ்ட் ஐஸ் இல்லனா ஃபுல்லி க்ளோஸ்ட் ஐஸ், அது வந்து கண்ணு வந்து நம்மள மெடிடேட் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பிராண சாமியம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப பிராணாபானோ சமௌகிருத்வா நாஷாபியந்தர சாரினோ, அப்ப பிராணா அபானா இந்த இன்ஹலேஷன் எக்ஸ்ஹலேஷன் வந்து ஒரே சீரா இருக்கணும், ஒரே ஈவனா இருக்கணும், ரித்மிக்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் மனோ நிகிரகம் பத்தியும் புத்தி நிஷ்டயா இது பத்தியும் நம்ம வந்து இனிமே பார்க்கணும். இப்போ ஸ்லோகம் நம்பர் 14 படிச்சுட்டு என்ன சொல்றா பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 14 பேஜ் 99. பிரசாந்தாத்மா விகத பிஹி ब्रह्मचारी व्रते स्थितः मनः संयम्य मच्चित्तः युक्त आसीत मत्परः। மனசோட கண்டிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து மைண்டுக்கு வந்து ஜென்ரலா நம்ம பார்த்தோம்னா ரெண்டு இடத்துல இருந்து டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறது ஏற்படுறது பொதுவா. ஒண்ணு வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்திருக்கோ, அதாவது கசப்பான அனுபவங்களா இருக்கலாம், இல்ல ரிக்ரெட்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். கோபம் ஏற்பட்டிருக்கலாம், இல்ல இரிட்டேஷன் ஏற்பட்டிருக்கலாம், அதாவது இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச விஷயங்களோட மார்க்ஸ், அதெல்லாம் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உட்கார்ந்து விஷயங்கள். இதெல்லாம் என்ன ஆகிறது, மெடிடேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக உட்காரும் பொழுது
அதெல்லாம் வெளியில மேல அப்படியே வெளியில எழுந்து வர்றதுக்கு சர்ஃபேஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கிறது. நம்மளோட டே டு டே லைஃப்ல இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளோட மைண்ட் வந்து வேற ஒரு விஷயத்துல ப்ரீ ஆக்குபைடா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து நம்மள தொந்தரவு பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி நான் மைண்டுக்கு வேற விஷயத்த கொடுத்துருக்கேன். இப்போ மெடிடேஷன் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லிட்டு உட்காந்துக்கிறோம், இது எனக்கான டைம், இப்ப நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த மேல இருக்கிற தாட்ஸ் எல்லாம் நம்ம வந்து விலக்கி விட்டுட்டோம் இல்லையா. இப்ப என்ன ஆயிடுறது, அந்த இடம் காலியா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஆல்ரெடி நான் வந்து என்னெல்லாம் போட்டு வச்சுட்டு இருக்கேனோ, ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏற்பட்டிருக்கு, அதுல நிறைய மார்க்ஸ் எனக்கு விழுந்திருக்கு, அது எல்லாம் வந்து இப்போ வெளியில வரத்துக்கு ஆரம்பிக்கும். அது காலி இடத்தை வந்து அதை ஆக்குபை பண்றதுக்கு இப்போ ட்ரை பண்ணும். அப்போ பகவான் சொல்றாரு, எப்பயுமே நீ உன்னோட பாஸ்ட் வந்து உன்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீ அலோவ் பண்ணவே பண்ணாதே அப்படின்னு சொல்ற. அப்போ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் கத்துக்கலாம், அதை நீ அதுக்கு உபயோகப்படுத்து, அதுல இருந்து நீ என்ன கத்துக்கணுமோ அதை கத்துக்கோ அப்படின்னு சொல்ற. ஏன்னா இப்ப நம்ம மெச்சூரிட்டி, இப்ப நான் வந்து ஒரு மெச்சோர்டு பர்சன், எனக்கு மெச்சூரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா எப்படி நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்திருக்கும், நம்மளுக்கு நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கத்துண்ட லெசன்ஸை தான் நம்ம வந்து நான் வந்து என்னால எந்த சிச்சுவேஷனையும் எனக்கு ஹேண்டில் பண்ண முடியும், நான் வந்து டிப்ளமேட்டிக்கா நான் வந்து என்னால இருக்க முடியும்னு எப்படி சொல்றோம், பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கத்துண்ட லெசன்ஸ் வச்சுதான் சொல்றோம் இல்லையா. அப்போ எனக்கு வந்து என்னோட பாஸ்ட வந்து ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னா அது எனக்கு பெரிய ப்ராப்ளம கிரியேட் பண்ணிடும். அதனால அதையும் பகவான் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட சரண்டர் பண்ணிடு, பகவான் கிட்ட அத்தனையும் சரண்டர் பண்ணிடு. அப்போ அது பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்ல அது ஒரு ஃபெயிலியர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு இன்சல்ட் நம்மள யாராவது நம்மள இன்சல்ட் பண்ணிருக்கலாம், எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் நீ வந்து அதை பகவான் கிட்ட சரண்டர் பண்ணிடு. அப்போ இந்த இன்னர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பகவான் எதுக்காக எனக்கு இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்க, என்னுடைய இன்னர் குரோத்துக்காக பகவான் வந்து எனக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு நீ வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ பகவான் கிட்ட சரண்டர் பண்ணிடு. இப்போ எல்லாமே வந்து என்னோட குரோத்துக்கு தான் அப்படின்னா எனக்கு எப்படி ரிக்ரெட்ஸ் இருக்க முடியும், நான் எப்படி வந்து ஒருத்தரை பார்த்து துவேஷிக்க முடியும், ஒருத்தர் மேல எப்படி எனக்கு வந்து கோபமானது வந்து ஏற்பட முடியும் இல்லையா. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் அறிவை மட்டும் எடுத்துக்கிறேன், அதுல இருந்து என்ன கத்துக்கணுமோ அந்த நாலேஜ் மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன், லெசன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், மற்றபடி எனக்கு நோ ரிக்ரெட்ஸ். அப்போ இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து திருப்பியும் எனக்கு வந்து நல்லதும் பண்ணலாம் கெட்டதும் பண்ணலாம். நல்லது எப்படி பண்றது, நான் அதுல இருந்து கரெக்டான லெசன் எடுத்துட்டேன்னா அது எனக்கு வந்து நல்லது பண்றது. அதே சமயம் வந்து பாஸ்ட் வந்து எனக்கு எப்படி கெடுதல் பண்றது, அது எனக்கு பெரிய பேர்டனாகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்படி, அதுல இருந்து மறுபடியும் எனக்கு வந்து எரிச்சலோ கோபமோ இல்ல கில்ட்டோ அந்த மாதிரி இமோஷன்ஸ் வந்து அதை பத்தி நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து அது ட்ரிகர் பண்ணி விடுறது அப்படின்னா அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸே வந்து என்னுடைய ஷோல்டர்ல ஒரு டெட் வெயிட் மாதிரி ஆயிடும். அப்ப என்னால வாழ்க்கையில முன்னால போகவே முடியாது. நான் ஒரு ஒரு அடி எடுத்து வைக்க ட்ரை பண்ணும் பொழுதும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன பின்னாடி விழுத்துண்டே போயிடும். அதனால பகவான் வந்து சொல்றார், நீ வந்து அதுல இருந்து லெசன் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய இன்ஸ்டன்ஸ்ல நம்ம சொல்லுவோம், என்னால வந்து அந்த விஷயத்த மட்டும் மறக்கவே முடியாது, என்னோட லைஃப்ல மறக்க முடியாது, அதுவும் அந்த பர்சன் இருக்கானே அவனை நான் வந்து நான் செத்தாலும் மன்னிக்க மாட்டேன், நீ இல்லவே இல்லைனா உன்னால எப்படி மன்னிக்க முடியும், இந்த மாதிரி தான் டைலாக் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நான் வந்து மன்னிக்கவே மாட்டேன், அவனை பத்தி யோசிச்சாலே எனக்கு பிபி எல்லாம் ஷூட் அப் ஆயிடும், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய சொல்லிருப்போம். இப்ப வந்து இதுல நம்ம உங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இப்ப நம்ம யாரையாவது பிடிக்கல அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோங்களேன், ஐ டோன்ட் லைக் தட் பர்சன் அப்படின்னு சொல்லும் போது யாருக்கு ஆக்சுவலா பாதிப்பு ஏற்படுறது, இந்த ஹேட்டடுக்கு பாதிப்பு ஏற்படுறதா ஹேட்டருக்கு பாதிப்பு ஏற்படுறதா. அப்போ சஃபர் பண்ண போறது யாரு, ஹேட்டர் தான். யாரு வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்றானோ அவனுக்கு தான் ப்ராப்ளம், யாரையும் நம்ம பிடிக்கலன்னு சொல்றோம்ல அவளுக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஏன் அவளுக்கு பாதிலேன்னு தெரிய கூட தெரியவே தெரியாது, நம்மளுக்கு வந்து அவ பிடிக்குமா பிடிக்காதா, எனக்கு பிடிக்கலன்னு ஒருத்தர் சொல்றானே எனக்கு தெரியவே தெரியாது. அதனால யார் ஹேட்டரோ அவாதான் இன்னும் சஃபர் பண்ண போறா. அப்போ யார் வந்து வெறுக்கப்படுறாளோ அவளுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையவே கிடையாது. அதனால வந்து பகவான் சொல்ற, இன்னும் அந்த கோபத்தெல்லாம் வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, அது உன்னதான் வந்து அஃபெக்ட் பண்றது, அதனால
forgive everyone. யாரெல்லாம் உனக்கு வந்து இன்சல்ட் பண்ணிருக்காளோ இல்ல வந்து உன்னை ரொம்ப ஏதோ சித்திரவதை பண்ணிருக்கானே வச்சுட்டா கூட நீ வந்து அவளை forgive பண்ணிடு. இப்படி இந்த வந்து இந்த ஜெயில எல்லாம் வந்து ஒரு காந்தி ஜெயந்தி இல்ல ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னா என்ன பண்ணுவா, நன்னடத்தை காரணமாக இந்த மாதிரி இந்த இந்த கைதிகள்லாம் இவெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கா, அதனால உங்களுடைய தண்டனை காலத்தை நாங்க குறைச்சு நான் உன்னை இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாள். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணுமா, யாரெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காதுன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோமோ அவ எல்லாரையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து உன்ன நானு மன்னிக்கிறேன், உன்ன நானு மன்னிக்கிறேன், உன்ன நானு மன்னிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தொருத்தரையா நம்ம வந்து forgive பண்ணணும். அப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்தாலும் அது பகவானோட வில்லுல நடந்தது தானே இல்லையா, அதனால வந்து நான் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கறதுக்காகவே பகவான் வந்து எனக்கு அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுத்திருக்க. பாட்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் அழகா பாடுவோமே, நம்ம கும்ப புடத்திலிட்டு கூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படின்லாம் பாடுறோம் இல்லையா. அப்போ நான் படுற எல்லா கஷ்டமும் எதுக்கு, என்ன நானே பாலிஷ் பண்ணிக்கிறதுக்காக பகவான் வந்து அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான். இப்ப நான் வந்து பழச மறக்கிறதுக்கு தயாராயிட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன மாதிரி மனசு கிடைக்கும், பிரசாந்த ஆத்மா. அப்போ எனக்கு வந்து ரிலாக்ஸ்டு மைண்ட் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். நான் பழச வந்து மறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்னோட மனசுல இருந்து ஒரு டன் வெயிட்டை எடுத்து நான் கீழே வைக்கிற அளவுக்கு அது சமமா இருக்கும். ஏன்னா அவ்வளோ குப்பைய நம்ம வந்து மனசுல சுமந்துட்டு இருக்கோம், நம்மளுக்கே தெரியாம நம்ம சுமந்துட்டு இருக்கோம். அதனால பாஸ்ட பத்தின ரிக்ரெட்ஸ் இருக்கவே கூடாது. பாஸ்ட் இஸ் ஓவர், முடிஞ்சு போச்சு இல்லையா. இப்ப மைண்டுக்கு வந்து ரெண்டு குவார்டர்ல இருந்து டிஸ்டர்பன்ஸ் வரும்னு பார்த்தோம், ஒண்ணு வந்து பாஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இன்னொன்னு என்னது, அஃப்கோர்ஸ் ஃபியூச்சர். இப்ப ஃபியூச்சர் பத்தின வரி எனக்கு எப்ப பாரு இருந்துட்டே இருக்கு, என்ன ஆகுமோ, என் பையன் எப்படி இருப்பானோ, என் பொண்ணு எப்படி இருப்பாளோ, என் பேரனுக்கு சீட்டு கிடைக்குமா, பேத்திக்கு கல்யாணம் ஆகுமா, அந்த மாதிரி ஏதோ ஒரு கவலை நம்ம வந்து ஃபியூச்சர் பத்தி ஏதோ ஒண்ணு நம்ம மனசுல ஓடிண்டே இருக்கோம் இல்லையா. அதையும் பகவான் சொல்றார், என்கிட்ட சரண்டர் பண்ணிடு. ஹே பகவானே, நான் வந்து ஃபியூச்சரை ஃபேஸ் பண்ண போற சிச்சுவேஷன் எல்லாமே என்னது, என்னுடைய பாஸ்ட் கர்மாவை தான் நான் ஃபியூச்சர்ல ஃபேஸ் பண்ண போறேன். அப்போ நான் யார பிளேம் பண்ண முடியும், நான் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது, நான் தான் என்னோட ஃபியூச்சருக்கு ரெஸ்பான்சிபிள். அதனால ஃபியூச்சர்ல இருந்து என்னால எஸ்கேப்லாம் ஆக முடியாது, அதனால நான் ஃபியூச்சரை என்ன பண்ணணும், ரெசிஸ்ட் பண்ணாம என்ன வருதோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், இப்படிதான் நடக்கணும், இது நடந்தாதான் நான் ஏத்துப்பேன் அப்படின்னு இல்லாம என்ன வருதோ அதை நான் வந்து என்னோட ஃபியூச்சரை நான் வெல்கம் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் இருக்கவே இருக்கக்கூடாது. என் ஃபியூச்சர் வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கறதோ நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுக்கறதோ நான் வந்து அதை வெல்கம் பண்றேன். இப்ப ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னாலே நம்ம மட்டும் கிடையாது, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்சோ. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபியூச்சரை நம்மளால டிட்டர்மைன் பண்ண முடியுமா, அந்த ஃபியூச்சரே என்னன்னு நம்மளுக்கு தெரியாத போது ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபியூச்சர் பத்தி எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும், நம்மளோட கண்ட்ரோல்ல அது கிடையவே கிடையாது. நாம என்னது, வெறும் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர், அது ஒன் ஆஃப் தி கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். அதனால கான்ட்ரிபியூட்டரா நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன், அதனால என் ஃபியூச்சர் வந்து எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதை ஃபேஸ் பண்றதுக்கு மட்டும் எனக்கு ஸ்ட்ரென்த்த கொடுத்துடு, தைரியத்தை கொடுத்துடு அப்படின்னு பகவான் கிட்ட நம்ம ப்ரேதான் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்ன பாடம் கத்துக்கணுமோ அதை கத்துக்கிறதுக்கு நீ எனக்கு சக்தியை கொடு. அப்ப பரீட்ச லோகான் கர்மச்சிதான் அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பாடம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மைண்ட் இருந்தாதான் என்னால வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பாடம் கத்துக்க முடியும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன விதமான மைண்ட் தேவைப்படுறது, சாத்வீக மைண்ட் இருந்தாதான் இந்த அட்வர்சிட்டிஸ்ல இருந்து என்னால லெசன்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். அப்போ டீச்சிங்கை எடுத்துக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ மறந்து போயிடணும். என்ன லெசன் இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும், ஆனா அந்த ஒரு விஷயம்னு ஒண்ணு நடந்தது இல்ல அதை மறுபடியும் ஞாபகப்படுத்திக்க கூடாது, அதை மறந்தே போயிடணும். இப்ப இந்த ஹம்ச பக்ஷி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, என்னது அது, அன்னப்பறவை, அது என்ன பண்ணுமா, பாலையும் தண்ணியும் அதுகிட்ட மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பாலை மட்டும் எடுத்துக்கும், தண்ணிய வந்து விட்டுடும்ல. நான் என்ன அன்னப்பறவையா, என்னெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்க சொன்னேன்னா எல்லாருக்குமே வந்து கரும்பு சாப்பிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாமே சின்ன வயசுல, இப்ப சாப்பிட முடியாது, சின்ன வயசுல எல்லாருமே கரும்பு சாப்பிட்டுருக்கோமா இல்லையா, அதே பண்ணுவோம், கரும்புல ஜூஸ மட்டும் சாப்பிட்டுட்டு
சக்கைய வெளியில போடுறோம்ல அந்த மாதிரி லெசன் மட்டும் எடுத்துக்கோ, எக்ஸ்பீரியன்ஸ தூக்கி போட்டுடு அப்படின்னு இந்த இடத்துல பகவான் வந்து சொல்றப்போ அந்த மாதிரி ஆட்டிடியூட், அதாவது ஃபியூச்சரை வெல்கம் பண்ற ஆட்டிடியூட், ஆகத்தே ஸ்வாகத்தம் புரியாது அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கிற மைண்ட் வந்து எப்பயுமே ரிலாக்ஸ்டா இருக்கும். அதனால பகவான் சொல்ற மெடிடேஷன்ல நீ ஃபியூச்சரை கொண்டு வந்துடாத, ஃபியூச்சர்ல என்ன நடக்குமோ அப்படிங்கறத நீ மெடிடேஷன்ல உட்காரும் பொழுது தயவு செஞ்சு யோசிச்சுடாத. இப்போ விகத பிஹி அப்படின்னு சொல்ற, பிஹி அப்படின்னா ஆங்ஸைட்டி வரி அப்படின்னு அர்த்தம், கன்சர்ன் அப்படின்னு அர்த்தம், விகதா அப்படின்னா அது இல்லாத அப்படின்னு அர்த்தம். விகத பிஹி அப்படின்னா இது ஆங்ஸைட்டி வரி இந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு மனசு. அப்ப பாஸ்டும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணல, ஃபியூச்சரும் வந்து என்ன வந்து வரி பண்ணல அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, அப்போ என்னோட மைண்ட் எதுக்கு அவைலபிளா இருக்கு, பிரசன்ட்டுக்கு என்னோட மைண்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபுல்லா நான் வந்து இப்ப என்னால பிரசன்ட கான்சென்ட்ரேட் பண்ண முடியும், அதை நான் வந்து இப்போ மெடிடேஷனுக்கு பயன்படுத்த போறேன். ஜென்ரலி நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து நம்மளோட மைண்ட் வந்து இந்த பிரசன்ட்க்கு அவைலபிளாவே இருக்காது, அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பாதி நேரம் நம்ம வந்து பிரசன்ட்ல இல்ல அப்படிங்கறதே நம்மளால வந்து தெரிஞ்சுக்கவே முடியாது. ஒண்ணு நம்ம பாஸ்ட் பத்தி யோசிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா ஃபியூச்சர் பத்தி வரி பண்ணிட்டு இருப்போம். அதனால இது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம மைண்ட் வந்து பிரசன்ட்க்கு கம்ப்ளீட்லி அவைலபிளா ஆயிடுறது. அதனால பகவான் சொல்றார் பிரசாந்த் ஆத்மா விகத பிஹி. அப்புறம் வந்து என்ன சொல்றாரு, அடுத்தது வந்து பிரம்மச்சாரி விரதே ஸ்திதா அப்படின்னு சொல்றப்போ பிரம்மச்சரிய விரதம் இல்லைன்னா பிரம்மச்சாரியம் அதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மச்சாரியம் அப்படிங்கறது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனிங்ல வந்து அது வந்து வழக்கத்துல இருக்கு. இப்போ இங்க வந்து ஜென்ரலா பிரம்மச்சாரி அப்படின்னா யாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரம்மச்சாரினா ஸ்டூடெண்ட் இல்லையா. அப்போ எதனோட ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்காகவும் அதுல சொல்லி தந்திருக்கிற விஷயத்த கிரகிச்சுக்கிறதுக்காகவும் சாஸ்திரத்திலேயே வந்து அதுக்கு நிறைய டிசிப்ளின்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது சாஸ்திர படிப்பு படிக்கிறதுக்காகவும் அந்த சொல்லிருக்கிற விஷயத்த வந்து நான் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதே சாஸ்திரமே சொல்றது. அந்த டிசிப்ளின்ஸ் எல்லாம் கலெக்டிவா நம்ம வந்து பிரம்மச்சாரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ யாரெல்லாம் வந்து சாஸ்திரம் படிக்கிறோமோ அவளுக்கு வந்து இதுல இருந்து மேக்சிமம் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அவ ஃபாலோ பண்ண வேண்டிய டிசிப்ளின் இந்த பிரம்மச்சாரியம். சரி, இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்துல வந்து ஸ்டூடெண்டா அவன் இருப்பான் இல்லையா, ஒரு குருகுல வாசத்துல அவன் போய் படிப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல இருந்து அவன் வந்து கிளம்பி இங்கேயோ ஒரு தனியா ஒரு இருக்கிற ஒரு ஆசிரமத்துல போய் அவன் இருப்பான். அவனுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது இல்லையா, அவன் வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டான், எல்லாரையும் விட்டுட்டு அவன் வந்துட்டான். ஆனா எக்ஸப்ட் மூணு ரிலேஷன்ஷிப் தவிர்த்து பாக்கி எந்த ரிலேஷன்ஷிப்புமே அவனுக்கு இருக்காது. இப்போ என்ன அவனுக்கு அந்த மூணு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் வந்து பகவானோட ரிலேஷன்ஷிப் அவனுக்கு இருக்கும். இது வந்து பேசிக் ரிலேஷன்ஷிப் இல்லையா, அது வந்து ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப். செகண்ட் வந்து அஃப்கோர்ஸ் குருவோட ரிலேஷன்ஷிப் இருக்கும். மூணாவது சாஸ்திரத்தோட அவனுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இதை தவிர வேற எந்த உறவும் அவனுக்கு கிடையாது ஒரு பிரம்மச்சாரியை பொறுத்த வரைக்கும். அப்போ டீச்சரோட வந்து அவன் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பான். அவன் ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிறான், அப்படி படிக்கிற காலத்துல அவன் வந்து பகவானோட கிரேஸ் வேணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு அவன் இந்த மூணு ரிலேஷன்ஷிப்லயே இருந்துட்டு அவனுடைய வாழ்க்கையை அவன் வந்து வாழ்வான். அதுதான் நம்ம சகனாவகத்து சகனோ குணத்து இந்த மந்திரமே வந்து அதான் வந்து சிக்னிஃபை பண்றது. அப்போ இன்ஃபேக்ட் அந்த பிரம்மச்சாரி குழந்தை எல்லாம் வந்து குட்டியா வந்து ஒரு கஃப்ட் வச்சிருப்பால, ஒரு குடுமி வச்சிருப்பால, அது என்ன சிம்பிளைஸ் பண்றதுன்னா இந்த மூணு ரிலேஷன்ஷிப்பை சிம்பிளைஸ் பண்றதுக்காக தான் அவ வந்து அந்த குடுமையை வச்சிருக்கா. அதாவது அவனுக்கு வந்து இந்த மூணு பேரோட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காகவே வந்து அது வச்சிருக்கா. அப்போ நம்ம பார்த்தோம்னா இதே அந்த குடுமி இருக்குல்ல அது கூட என்ன ஆகும், சன்னியாசாசிரமத்துல அது கூட அவ ரிமூவ் பண்ணிடணும். ஏன் சன்னியாசாசிரமத்துல அவளோட கூட உனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க கூடாது. அப்ப சன்னியாசினா எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இருக்க கூடாது, எந்த விதமான பொசிஷனும் இருக்க கூடாதுன்னு பாத்துருக்கோம் இல்லையா. குரு நைவ சிஷ்யா, இப்ப நான் சாஸ்திரம்
न शिष्यो न शिक्षा न चत्वं न चाहं न चायं प्रपंचः स्वरूपावबोधो विकल्पास विष्णुः तथेको वशिष्ठ शिव केवलोहम। அத்வைத்தம் அப்படி என்ன டிஸ்கவர் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஏன் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும்னா அதுக்கு ரெண்டு தேவைப்படுறது இல்லையா. நான் ரிலேஷன்ஷிப் ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா ரெண்டு விஷயம் இருந்தாதான் அது ரெண்டும் ரிலேட்டட்னு என்னால சொல்ல முடியும் இல்லையா. இப்ப துவைத்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏகஹா சிவஹா கேவலோகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த இடத்துல எந்த விதமான ரிலேஷன்ஷிப்புக்கும் பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனா இந்த விஷயத்த அவன் படிக்கும் பொழுது இது வந்து அவன் தெரிஞ்சுக்கும் பொழுது அவன் மூணு விதமான ரிலேஷன்ஷிப்போட அந்த பிரம்மச்சாரி வந்து படிக்கிறான். நோ வேர்ல்ட்லி ரிலேஷன்ஷிப். இப்ப சன்னியாச ஆசிரமத்திலையும் பார்த்தோம்னா அவளுக்கும் பிரதானமா ஸ்கிரிப்சுரல் ஸ்டடி இருக்கும். நோ வேர்ல்ட்லி ரிலேஷன்ஷிப். எப்போ எல்லாம் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதோ அப்ப எல்லாம் நம்மளோட ட்ரெடிஷன் வந்து உன்னோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடு அப்படின்னு நம்மளுக்கு எம்பசைஸ் பண்றது. அட்லீஸ்ட் அந்த படிக்கிற அந்த ஸ்பெசிபிக் டைம் வரைக்கும் நீ வந்து எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்ல இருந்து உன்னை வந்து வித்ரா பண்ணிட்டு அந்த நேரத்தை நீ வந்து உன்னோட முழு டைமை வந்து நீ அதுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப அந்த ஸ்பெசிபிக் டைம் படிக்கும் பொழுதோ இல்லைன்னா மெடிடேட் பண்ணும் பொழுது அட்லீஸ்ட் நீ வந்து எல்லா விதமான ரிலேஷன்ஷிப்பையும் நீ வந்து கட் பண்ணிடு அப்படின்னு சொல்ற. அப்போ என்ன என்ன சொல்லிக்கணும், நான் வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஒய்ஃப் கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது அப்படின்னு நீ வந்து உன்ன அந்த இடத்துல நீ உன்னை மட்டும் வச்சு பண்ணு அப்படின்னு மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்றது. அப்போ எஸ்பெஷலி எந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு ரொம்ப ட்ரபிள்சம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ரிலேஷன்ஷிப்பை டெஃபினட்டா கட் பண்ணிட்டு நீ மெடிடேட் பண்ணு. அப்போ மென்டலா டெம்பரரியா கொஞ்ச காலத்துக்கு நீ வந்து மென்டலா சன்னியாசி ஆயிடு, 15-20 மினிட்ஸ்க்கு நீ வந்து மென்டலி சன்னியாசியா ஆயிடு அப்படின்னு சொல்லுவோம். அத்யாஷ்ரமஸ்தா சகலேந்திரியாணி நிருத்திய பக்தயா ஸ்வகுரு பிரணம்ய அப்படின்னு கைவல்ய உபநிஷத் சொல்றதப்ப அத்யாஷ்ரமஸ்த அப்படின்னா மெடிடேஷன் டைம்ல நீ கிரகஸ்தனா இருக்காத அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்றது. அப்போ கிரகஸ்தானா யாரு, யார் ஒருத்தர் கிரகத்துல இருக்கிறாளோ அவளை வந்து நம்ம கிரகஸ்தா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்ப ஜென்ரலா இது என்ன ஆயிடுறது, இது அதர் வே ரவுண்டா ஆயிடுறது. எப்படி ஒன் ஹூ ரிமைன்ஸ் இன் தி ஹவுஸ் வந்து கிரகஸ்தா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், த ஒன் இன் ஹூம் தி ஹவுஸ் ரிமைன்ஸ். அந்த மாதிரி நம்மளே நம்மள மாத்தின்றோம். இப்ப நம்ம வந்து வீட்டுல இருக்கோமா இல்ல நம்மளுக்குள்ள வீடு இருக்கா, நம்ம வீட்டுல இருந்தோம்னா பிரச்சனையே கிடையாது, நம்மளுக்குள்ள வீடு இருந்ததுன்னா பிரச்சனைன்னு அர்த்தம். இப்ப நம்ம கூட்டிட்டு கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் வீட்டை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த 1200 ஸ்கொயர் ஃபீட்டை நான் என் கூடவே அழிச்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னு சொன்னா அது ப்ராப்ளம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வீட்டுல இருக்கணும், வீடு எனக்குள்ள இருக்க கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் வந்து பகவான் வந்து என்ன சொன்னா, ஸ்பர்ஷான் கிருத்வா பகிர் பாஹ்யாம் அப்படின்னு சொன்னா, எல்லாரையும் வெளியில அமைச்சுடு, அந்த நேரத்துல யாரையுமே உன் கூட வச்சுக்காத அப்படின்னு சொல்றாரு. அந்த பிளேஸ காலி பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்போ டெம்பரரியா வந்து நீ எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து வெளியில அனுப்பு. இப்ப இது பேரு பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு அர்த்தம். அந்த டெம்பரரியா அந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் கட் பண்ணிட்டு நான் எனக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்றேன் இல்லையா. அப்போ அந்த மூணு பிரைமரி ரிலேஷன்ஷிப் மட்டும் நம்ம அந்த இடத்துல வச்சுக்கணும். அப்போ வேர்ல்ட்லி ரிலேஷன்ஷிப் எதுவுமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம வந்து ரினவுன்ஸ் பண்ணிடணும். இது பேரு வந்து பிரம்மச்சரிய விரதம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா என்ன கிடைக்கிறதுனா ட்ரெமெண்டஸ் ரிலாக்ஸேஷன் நம்மளோட மைண்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இப்ப நம்மளோட மனசு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 100 பீசஸா நம்மளோட மனசு வந்து இருக்கு. ஒரு ஒரு பீஸும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்போட போய் ஒட்டின் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் வந்து பொண்ணு பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், ஒரு போர்ஷன் ஆஃப் தி மைண்ட் பையனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், ஒரு போர்ஷன் பேத்தி பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், இல்ல ஒரு மாமா மாமி எதையோ இல்ல பக்கத்தாத்து மாமியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம், ஏதோ ஒன்றத பத்தி ஒரு ஒரு போர்ஷனும் யோசிச்சுட்டே இருக்கும். அதனால பகவான் சொல்றார் அதெல்லாத்தையும் வந்து வித்ரா பண்ணு. அப்போ உனக்கான டைமா இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்றப்போ அந்த மைண்ட் வந்து உனக்கு அவைலபிளா இருக்கணும். அப்போ மனஹா
செய்யம்ய மனச வந்து நீ வித்ரா பண்ணு அப்படின்னு சொல்றப்ப எல்லா ரோல்ஸ்ல இருந்தும் நீ வந்து என்னெல்லாம் வேர்ல்ட்லி ரோல்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்கோ அதுல இருந்தெல்லாம் நீ வந்து வித்ரா பண்ணு. இப்ப என்ன பர்பஸுக்கு மைண்ட் வந்து அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நான் பண்ணிட்டு ரெடியா இருக்கேன், நான் எதுக்கு வந்து அதை அவைலபிளா வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, மச்சித்தா எந்த ரிலேஷன்ஷிப்ப நீ இது வரைக்கும் வாழ்க்கையில இன்வோக்கே பண்ணலையோ அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உன்னோட மைண்ட் வந்து நீ இப்ப அவைலபிளா வச்சுக்கணும். எதுக்கு வந்து இது வரைக்கும் உனக்கு டைமே இருந்தது இல்லையோ, எதுக்கு மச்சித்தா அப்படின்னா பகவானோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்ததே கிடையாது. கண்ணை மூடிட்டு என்னைக்காவது 10 நிமிஷம் பகவானோட தனியா எனக்கும் பகவானுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை என்னைக்காவது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கேனா? அப்போ அந்த பேசிக் ரிலேஷன்ஷிப்புக்காக நீ வந்து இந்த டைமை ஒதுக்கு, அதை வந்து இன்வோக் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. பேசிக் ரிலேஷன்ஷிப்பை நீ வந்து இப்போ இன்வோக் பண்ணு. ஏன்னா பகவானோட நம்ம வச்சுட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் ஜென்ம ஜென்மமா நம்மளுக்கு தொடர்ந்து வர ரிலேஷன்ஷிப். இப்போ நம்மளுக்கு இருக்கிற பாக்கி அம்மா அப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் இன்சிடென்டல் டெம்பரரி, இந்த ஜென்மத்துல இருப்பா, போன ஜென்மத்துல யாரா இருந்தான்னு நம்மளுக்கு தெரியாது, அடுத்த ஜென்மத்துல என்னவா இருக்கும் தெரியாது. ஆனா எவ்வளோ ஜென்ம ஜென்மமா நம்ம கூடவே ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டே இருக்கு, ஆனா அதை நம்மளால ஞாபகமே வச்சுக்க முடியல, மறந்து போயிடுறோம். அதை ரொம்ப ஈஸியா கம்ஃபர்டபுளா மறந்து போயிடுற ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னா பகவானோட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். எப்படி வந்து ஒரு சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து படம் பாக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீன் என் கண்ணுக்கு தெரியறது, ஆனா படம் ஆரம்பிச்ச உடனே ஸ்கிரீன்னு ஒரு விஷயம் இருக்குன்னே எனக்கு தெரியலையோ, அந்த மாதிரி நான் கம்ஃபர்டபுளா ஜென்ம ஜென்மமா எனக்கு தொடர்ந்து வர பகவானோட ரிலேஷன்ஷிப்ப நானு மறந்து போயிடுறேன். அந்த ரிலேஷன்ஷிப்ப நீ இப்போ இன்வோக் பண்ணு, என்ன பத்தி யோசி அப்படின்னு பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த இடத்துல சொல்ற. கொஞ்ச நேரத்துக்காவது நீ என்ன பத்தி சிந்தனை பண்ணு அப்படின்னு சொல்ற. இப்போ யாரு வந்து இந்த பிரபஞ்சத்தோட சிருஷ்டி ஸ்திதி லய கர்த்தாவா இருக்காளோ அவளை பத்தி நீ வந்து யோசனை பண்ணு, அவளுக்காக அந்த டைமை நீ வந்து ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த சமுத்திரத்திலேருந்து எப்படி இந்த நதி எல்லாம் தோன்றி மறுபடியும் அந்த சமுத்திரத்திலேயே வந்து கலக்கிறதோ, அதே மாதிரி நீ என்கிட்டே இருந்து தோன்றி இருக்க, நீ மறுபடியும் என்கிட்டயே வந்து அடையணும் இல்லையா, அதனால நீ என்ன மறந்துடாத அப்படின்னு பகவான் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. உன் லைஃபோட பர்பஸ நீ வந்து மறந்து போயிடாத, நடுவுல நீ என்ன வேலையெல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் பண்ணிக்கோ, ஆனா உன்னோட லைஃபுக்கு ஒரு பர்பஸ் ஒண்ணு இருக்கு, ஒரு கோல் ஒண்ணு இருக்கு, அதை நீ கண்டிப்பா மறந்து போயிட கூடாது. அதனால மச்சித்தா பகவான் மேலேயே நீ வந்து உன்னோட சிந்தனையே செலுத்து அப்படின்னு இருக்கு, அவரை பத்தியே நினைக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப யுக்தா அப்படின்னா அந்த ஒருமுகப்படுத்திய அந்த கன்வர்ஜ்டு மைண்ட்னு பார்த்தோம் இல்லையா, அந்த குவிந்த ஒரே விஷயத்த நோக்கி கன்வர்ஜ் ஆன அந்த மைண்டை வச்சுட்டு ஆசீத நீ வந்து தியானத்துல உட்கார்ந்துக்கோ அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லி முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 15. யுஞ்சன் ஏவம் சதாத்மானம் யோகி நியத மானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. இப்போ வந்து இந்த மெடிடேஷன் அப்படிங்கறத எவ்வளோ காலத்துக்கு நான் வந்து பண்ணணும் அப்படின்னா பகவான் சொல்றார் அதை கன்சிஸ்டண்டா பண்ணணும், ரெகுலரா பண்ணணும், ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம்க்கு பண்ணணும். யோகி சதாத்மானம் யுஞ்சன், இப்ப யோகினா மெடிடேட்டர் அப்படின்னு அர்த்தம், ஆத்மானா மைண்ட் அப்படின்னு அர்த்தம், யுஞ்சன்னா பொருத்துதல் ஃபிக்ஸிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மெடிடேட்டர் தன்னோட மைண்ட பகவான் மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், பகவான் மேல பொருத்திக்கணும். மைண்ட ஃபிக்ஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய தாட்டை பகவான் மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னோட எண்ணங்கள் வந்து பகவானை பற்றிய எண்ணங்களாகவே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஏவம் அப்படின்னா முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த தியானிப்பவன் வந்து பகவான பத்தியே தன்னுடைய சிந்தனையை பகவான் மேலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன வரும் அப்படின்னா, எந்த விதமான கடவுளை பத்தி நான் வந்து தியானம் பண்ணணும். நம்மளோட சாஸ்திரத்துல வந்து பகவானை வந்து 3 டிஃபரெண்ட் விதமா வந்து பிரசன்ட் பண்ற சாஸ்திரத்துல.
எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஸ்கிரிப்சர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி பகவான வந்து மூணு வகையா வந்து பிரிக்கிறார். இப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து மந்த ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல மத்தியம ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்லனா உத்தம ஸ்டூடெண்டா இருக்கலாம். இப்ப அப்படியே நம்ம கிரேடேஷன் புரிஞ்சுப்போம் இல்லையா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மந்த லெவல் அப்படின்னா கொஞ்சம் அவ்வளவுதான் அவனுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா, அவன் எப்படி பகவான எப்படி பார்ப்பான், அவனுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும், பர்சனலா பார்ப்பான் இல்லையா. இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ ஒரு ரூபம் கொடுத்து பகவான அவன் வந்து பார்ப்பான், ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் கொடுத்து. அப்ப அது இதர் ராம ரூபமா இருக்கலாம், இல்ல கிருஷ்ண ரூபமா இருக்கலாம், இல்ல தேவி ரூபமா இருக்கலாம், இல்ல பிள்ளையாரா இருக்கலாம், இல்ல சிவனா இருக்கலாம், ஒரு ஒரு வடிவம் கொடுத்து, ஒரு ஃபார்ம் கொடுத்து, ஒரு பேர் கொடுத்து அவன் வந்து பகவான வந்து அப்படித்தான் அவனால பார்க்க முடியும். அதுக்கு மேல அவனால யோசிக்க முடியாது. அப்ப அத நம்ம என்ன சொல்றோம்னா, ஏக ரூப தியானம் அப்படின்னு சொன்னோம். ஒரே ஒரு ஃபார்ம் நான் எடுத்துட்டு அதை வச்சு நான் வந்து தியானம் பண்றேன். அது ஒரு மந்த ஸ்டூடெண்டால வந்து ஏக ரூப தியானம் தான் வந்து பண்ண முடியும். அதே ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அவன் எப்படி பாக்குறான் பகவானனா, விஸ்வரூபமா பாக்குறான் பகவான. இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் அவனால வந்து எல்லாத்தையுமே பகவானா அவனால பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த சிருஷ்டியையே அவனால பகவானாக பார்க்க முடியும். அதனாலதான் இந்த சஹஸ்ரநாமத்தை என்னவது, பூபாதௌ யஸ்யநாபிர் வியதசுர் அனில சந்திர சூரியௌ ச நேத்ரே. அப்ப என்னது, இந்த பூமி வந்து பகவானுடைய பாதம், அவருடைய சந்திரனும் சூரியனும் அவனுடைய கண்கள் அப்படின்னு நம்மளால தியானம் பண்ண முடியுது. இந்த சிருஷ்டியே என்னால பகவானா பார்க்க முடியுது அப்படின்னா, நான் ஒரு மத்தியம லெவல் ஸ்டூடெண்ட், அது பேரு அநேக ரூப தியானம் அப்படின்னு அர்த்தம். அந்த பர்சனே இன்னும் அட்வான்ஸ் ஆகி, அதாவது இப்ப இந்த உபனிஷத் எல்லாம் படிச்சுட்டு வேதாந்தம் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு வந்து அவன் பண்ற தியானம் பேர் என்ன, அரூப தியானம். இப்ப ஏக ரூபத்தில இருந்து அநேக ரூபத்துக்கு வந்து, அநேக ரூபத்தில இருந்து அரூபம், ஃபார்ம்லெஸ் ஈஸ்வராவா அவனை வந்து தியானம் பண்றது. இப்ப ஃபார்ம்லெஸ் ஈஸ்வரான் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே, மெடிடேட்டர் மெடிடேட்டட் அப்படிங்கிற டிவிஷனே இல்லாமல் போயிடும் அந்த இடத்துல, அந்த பேதமே கிடையாது. தியானம் செய்பவன் தியானம் செய்யப்படும் பொருள், அது ரெண்டுமே அந்த டிவிஷனே இருக்காது, ஒரு பேதமே இல்லாமல் போயிடும். இப்ப பேத உபாசனம் வந்து அபேத உபாசனமா அந்த இடத்துல மாறிடும். இப்ப ஏக ரூப தியானத்திலயும் பேதம் இருக்கும், அநேக ரூப தியானத்திலயும் பேதம் இருக்கும், பட் அரூப தியானத்துல பேதம் இருக்காது. இப்போ நாம இருக்கிற லெவலை பொறுத்து நாம பகவான பார்க்கிற பார்வையும் விதமும் வந்து மாறுபடும் சரியா. அப்ப சிக்ஸ்த் சாப்டர்ல, அதாவது இந்த சாப்டர்ல பகவான் எந்த தியானத்தை பத்தி சொல்ற, ஏக ரூபமா அநேக ரூபமா அரூபமா அப்படின்னா, அந்த க்வெஸ்டனுக்கு ஆன்சர் பகவான் அரூப தியானத்தை பத்தி தான் இந்த ஆறாவது சாப்டர்ல பேசுறார். அதாவது இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு ஒசந்த மெடிடேஷன் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அரூப தியானம் தான், அதை பத்தி தான் பகவான் வந்து இந்த சாப்டர்ல நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கார். அப்ப நீ வந்து என்ன பத்தியே நீ வந்து மெடிடேட் பண்ணு அப்படின்னு சொல்ற, நான் தான் அந்த ஆத்ம சைத்தன்யம், அந்த ஆத்ம சைத்தன்ய ரூபத்தை நீ வந்து என்ன மெடிடேட் பண்ணு, என்ன தியானம் பண்ணு அப்படின்னு பகவான் வந்து சொல்ற. சரி, எப்படி இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்றதுனா, யதமானசஹா, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம செல்ஃப் ரிஸ்ட்ரெயின்டோட நீ வந்து இந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணு. சரி, அப்படி பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சாதானே நான் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன் இல்லையா. என்ன சொல்ற, சாந்தி அதிகச்சதி, நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றியோ அவ்வளோக்கு அவ்வளோ பீஸ் உனக்கு கிடைக்கும். அந்த சாந்தி எங்கேருந்து எனக்கு கிடைக்கும், வாட் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் தட் பீஸ், எதுல இருந்து எனக்கு வந்து அந்த சாந்தியானது கிடைக்கிறது அப்படின்னா, மத்சம்ஸ்தாமதி கச்சதி, அந்த சாந்தி பகவான் கிட்டே இருந்தே உனக்கு கிடைக்கும். இப்ப வந்து சப்போஸ் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எனக்கு வந்து பீஸ் கிடைக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செட்டப்ல இருந்து எனக்கு வந்து பீஸ் கிடைக்கிறதுன்னு சொன்னா, அந்த செட்டப் அப்செட் ஆயிடுதுன்னா பீஸ் எனக்கு கிடைக்காது, அந்த பீஸ் வந்து டெம்பரரியா தான் இருக்கும், அப்புறம் போயிடும். இல்ல வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி எனக்கு பீஸ் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா அந்த பீஸ் எனக்கு
இல்லாமல் போயிடும், அது டெம்பரரியா ஆயிடும் இல்லையா. அப்போ ரிலேஷன்ஸ் மாறினா ப்ராப்ளம், சிச்சுவேஷன்ஸ் மாறினா ப்ராப்ளம், இல்ல நான் பார்க்கிற வேலை வந்து, நிறைய பேர் சொல்லுவா நான் பாக்குற வேலை வந்து எனக்கு அப்படியே ஒரு மனசு நிம்மதியை கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை போச்சுன்னா மனசு நிம்மதி போயிடும் இல்லையா. அப்போ அதுல இருந்து எந்த விதமான சிச்சுவேஷன்ல இருந்தோ இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தோ ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தோ நம்மளுக்கு பீஸ் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அது ஃபேக் பீஸா இருக்கும், இல்லைன்னா டெம்பரரி பீஸா தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா. அப்போ எந்த பீஸ் நிரந்தரமா இருக்க முடியும், அது பகவான் கிட்டே இருந்து வந்த பீஸா இருந்தால், சாந்தியாக இருந்தால் மட்டுமே அது நிரந்தரமா என்கிட்ட இருக்க முடியும் இல்லையா. அதனால இந்த சோர்ஸ் ஆஃப் பீஸ் வந்து பகவான் கிட்டே இருந்தே அந்த சாந்தியானது நம்மளுக்கு கிடைக்கிறது. அப்ப அது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது, இந்த செகண்ட் இல்ல அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது இல்லையா. அதனால மத்சம்ஸ்தான் சாந்திம், நித்தியம் சாந்திம் அப்படின்னு கட்ட உபனிஷத்து வந்து சொல்றப்போ, தமாத்மஸ்தம் ஏனு பஷ்யந்தி தீரஹா தேஷாம் சாந்தி சாஸ்வதி நேதரேஷாம். யாரு வந்து பகவானையே சிந்தனை பண்றாளோ அவளுக்கு தான் பர்மனன்ட் பீஸ் கிடைக்கும், பாக்கி பேருக்கு டெம்பரரியா அப்போ அப்போ வேணா வந்துட்டு போற மாதிரி இருக்கலாமே தவிர்த்து அவளுக்கு ரியல் பீஸ் கிடைக்காது. அப்போ நீ வந்து பகவான சிந்தனை பண்றவனுக்கு மட்டும்தான் இது வந்து பாசிபிள். அப்ப மத்சம்ஸ்தான் சாந்தி அதிகச்சதி. அப்போ அவனுக்கு வந்து சாந்தி மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன கிடைக்கிறது, ஜீவன் முக்தி அப்படிங்கறதும் வந்து அவனுக்கு கிடைக்கிறது, அந்த நிலையும் அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ அவன் வந்து இந்த விஷயத்த அவன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னா அவன் இருக்கிற, அவன் உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் இந்த நாலேஜ் வந்து அவனுக்கு பெனிஃபிட் பண்ணும். இந்த நாலேஜ் மூலமா அவனால வந்து நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் அடைய முடியும், ரிலாக்ஸ்டு மைண்ட வச்சுட்டே அவனால எல்லா காரியமும் செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, அவன் இறந்த பிறகும் அவன் என்ன ஆயிடுறான், பகவானோடையே அவன் வந்து ஐக்கியம் ஆகி விடுகிறான். அப்போ அவனோட உடம்பு அழிஞ்சிடுத்து அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு பேர் என்ன, விதேக முக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் பகவான் வந்து நிர்வாண பரமாம் அப்படின்னு சொல்றப்போ, அவன் வந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னாலும் அவன் யாரோட போய் ஐக்கியம் ஆகுறான், பகவானோடையே போய் ஐக்கியம் ஆகிறதுனால அவனுக்கு ரீபர்த் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் போய்விடுது. ஏன்னா அவன் ஆல்ரெடி அவன் எங்கிருந்து வந்தானோ அங்கேயே அவன் போய் சேர்ந்துட்டான், அதனால அவனுக்கு ரீபர்த் அப்படிங்கிற விஷயம் இல்ல, புனர்ஜென்மத்திலிருந்து அவன் வந்து விடுதலை அடைகிறான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பாக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 16. போன ஸ்லோகத்தோட டெம்பரரியா பகவான் வந்து இந்த அந்தரங்க சாதனானிய கொஞ்சம் டெம்பரரியா பாஸ் பண்ற, இன்னும் புத்தி நிச்சயா அதை பத்தி நம்ம இன்னும் பாக்கல, அது வந்து இனிமே பின்னாடி வர ஸ்லோகத்துல வரும். மறுபடியும் பகவான் எதுக்கு வந்திருக்கார், பகிரங்க சாதனானிக்கு திருப்பி வந்திருக்கார். இப்போ 16-17 ஸ்லோகத்துல வந்து பகிரங்க சாதனா பத்தி தான் பேச போற. நம்ம நல்லா ஞாபகம், பகவான் வந்து இது எந்த இடத்துல நின்னுன்னு சொல்லிருக்கார், குருக்ஷேத்திரத்துல இந்த உபதேசம் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப என்ன மாதிரி அப்படியே நல்லா கிளாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டுலாம் வந்து அவர் வந்து சொல்லிருக்க மாட்டார், என்னென்ன ஐடியா தோன்றதோ அதாவது அப்பப்ப சொன்னதுனால இந்த மாதிரி மாத்தி மாத்தி வருது, நம்ம வந்து அத அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு படிச்சுக்கலாம். இப்ப இங்க எந்த பகிரங்க சாதனா பத்தி பேசுறாருன்னா, மாடரேஷன் அப்படிங்கறது இந்த இடத்துல எம்பசைஸ் பண்ணாரு, எந்த விஷயம் பண்ணாலும் அத ஒரு நடு நிலைமையா இருக்கிறது அதை பத்தி பகவான் வந்து இங்க சொல்றாரு. அதாவது எது பண்ணாலும் ரொம்ப ஓவராவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் அது இருக்கக்கூடாது, மாடரேட்டா இருக்கணும் அப்படின்னு. அப்போ எந்த விஷயத்திலயும் நம்ம வந்து டூ மச்சா இன்டல்ஜ் ஆக கூடாது, அதாவது அந்த விஷயம் கூட நான் அடிக்ட் ஆயிட்டேன் அப்படின்னா அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயத்திலயும் இருக்க, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் காத்தால எழுந்து படிக்கிற பேப்பரா இருக்கலாம், காத்தால எழுந்து குடிக்கிற காஃபியா இருக்கலாம், எந்த விஷயம் சின்ன விஷயமா இருந்தாலும் அது இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு எதையுமே ஒண்ணு அடிக்ட் பண்ண விட்டுடாத, எதுவானாலும் ஓவர் டூ பண்ணக்கூடாது, மத்திய மார்க்கம் ஃபாலோ பண்ணணும்.
அது வந்து மெடிடேட் பண்றவாளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன் ஜென்ரல் பார்த்தோம்னா மெடிடேட் பண்றவான்னு இல்லை, ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ்க்கு மத்திய மார்க்கத்தில் இருக்கிறது, அதாவது மாடரேஷன்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பத்தி பேசுறார். இப்போ மூணு விஷயத்துல மாடரேஷன் இருக்கணும் அப்படின்னு பகவான் வந்து சொல்றாரு. ஒன்னு வந்து சாப்பிடுற விஷயம், இன்னொன்னு வந்து நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஆல் கர்மாஸ், மூணாவது தூக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அதி அஷ்ணதஹா, அதி அஷ்ணதஹா யோகா நாஸ்தி. யாரும் ஒருத்தர் ஓவரா சாப்பிடுறாளோ, ஓவர் ஈட்டிங் அப்படின்னு சொன்னோம்ல, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறாளோ அவளால ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி மெடிடேஷனுக்கு அவள் வந்து செட் ஆக மாட்டான், அவளால உட்காந்து மெடிடேட் பண்ண முடியாது. இப்போ ஓவர் ஈட்டிங் அப்படிங்கறது வந்து பிசிக்கல் ஹெல்த் பாயிண்ட்ல இருந்து பார்த்தாலும் அது நம்மளுக்கு கெடுதல் தான் விளைவிக்கும் இல்லையா. ரிலீஜியஸ் ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் அதிகமா சாப்பிடுறது ஒரு வகையான பாவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்கிறதே இல்லை, நிறைய பேர் மால் நியூட்ரிஷனால இறந்து போயிருக்கா, சில பேர் சாப்பாடே கிடைக்காம இறந்து போயிருக்கா, சில பேர் வந்து இங்க அதிகமா சாப்பிட்டு ஒபிசிட்டினால கூட இறந்து போயிருக்கா இல்லையா. அதனால அதிகமா சாப்பிடுறது ஒரு வகையான பாபம் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்றது. இப்ப வந்து அகமர்ஷன சூக்தம் அப்படின்னு ஒரு சூக்தம் வந்து மகாநாராயண உபநிஷத்துல வருது. அந்த சூக்தத்துல வந்து அந்த சூக்தத்தை ஜென்ரலா வந்து ஸ்நானம் பண்ணும்பொழுது அந்த சூக்தத்தை சொல்லிட்டே ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா ஸ்நானம் அப்படிங்கறது ஒரு ரிச்சுவல் இல்லையா, அது கூட நம்ம வந்து ஒரு ரிச்சுவலா அதை பண்ணணும். ஏன்னா நாட் ஒன்லி பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ், நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பாபமும் போகணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த ஸ்நானமானதை நம்ம வந்து டெய்லி பண்ணணும். அப்போ அந்த அகம் அப்படின்னா பாபம் அப்படின்னு இருக்கும், மர்ஷனம் அப்படின்னா அழிக்கிறது அப்படின்னு இருக்கும், சூக்தம்னா பிரேயர் அப்படின்னு இருக்கும். அப்போ அதுல வந்து அந்த சூக்தத்துல வந்து நிறைய விதமான பாபங்கள் வந்து என்யூமரேட் பண்ணப்படுறது. இந்த பாபம் எல்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு அந்த சூக்தத்தை வந்து சொல்லிட்டே வந்து டெய்லி குளிக்கணும். சரி, ஏன் அது நான் டெய்லி சொல்லணும், நான் தான் வந்து அது டெய்லி சொல்லிட்டு இருந்தேன்னா என்னோட பாபம் எல்லாம் போயிடுமே அப்படின்னா, இன்னைக்கு நான் திருப்பியும் பண்றேன் இல்லையா புதுசா பாபம், அதனால அதை போக்கிக்கிறதுக்காக அது ரெகுலரா சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுல சொல்றது அத்தியாசனா ததிபானாத் எச்ச உத்ராத் பிரதிகிரஹாத் தன்மே வருணோ ராஜா பாணினா ஹெவ மர்ஷது சோகமா பாபோ விரஜோ நிர்முக்தோ முக்த கில்பிஷா நாகஸ்ய பிருஷ்டமாருஷ்ய கச்சே பிரம்ம சலோகதாம் யஷ்சாப்சு வருணா ச புனாத்மகமர்ஷணா அப்படின்னு சொல்றது. அப்ப அதி அஷ்னாத், நான் வந்து தெரியாம நேத்திக்கு எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டுட்டேன் நிறைய விஷயத்த எனக்கு டைம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் நான் வந்து நிறைய வந்து என் வாய்க்கு நிறைய வேலை கொடுத்துட்டேன், ஓவர் ஈட் பண்ணிட்டேன், எனக்கு பாபத்தை உண்டு பண்ணிட்டு அந்த பாபத்தை பகவானே நீ வந்து எடுத்துடு, டிஸ்ட்ராய் பண்ணிடு அப்படின்னு அவன் வந்து வேண்டிக்கிறான். அப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த ஓவர் ஈட்டிங் அப்படின்னா என்னன்னே அப்படியே ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது, அவளுக்கு டிஃபரன்ஸே தெரியாது. சாதாரணமா சாப்பிடறதுக்கும் நிறைய சாப்பிடறதுக்கும் அவளுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது இல்லையா. ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் எப்படி சாப்பிட்டு இருந்தோம், தரையில உட்காந்து காலெல்லாம் நல்லா சப்பலா முட்டின்னு சாப்பிடுவோம். அப்ப பாதி வயிறு கொஞ்சம் நிரம்பிடுதுன்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், நம்ம வந்து அதோட வந்து பாவா நிறுத்திட்டு இருப்பான். இப்ப எப்படி உட்காந்து சாப்பிடுறோம், டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடறதுனால என்ன சாப்பிடுறோம்னு தெரியாது, என்ன என்ன ஏதோ பேசிட்டே வேற சாப்பிடுவோம், டிவி பார்த்துட்டே சாப்பிடுறோம் இல்லையா. அதனால வந்து உள்ள என்ன போறதுன்னு தெரியாது, அது என்ன நம்மள அஃபெக்ட் பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால சாஸ்திரமே சொல்றது இந்த மாதிரிலாம் நீ டைனிங் டேபிள் எல்லாம் ஒரு காலத்துல உட்காந்து சாப்பிடுவே அப்படிங்கறதுனால அது என்ன சொல்றது அப்படின்னா, எப்படி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூரையே அசனே அதர்ம கிருத்தியே உதகேனது வாயுர் சஞ்சாரணார்த்தாய சதுர்த்தம் அவசேஷையே அப்படின்னு சொல்றது. அப்போ நீ மென்டலா உன்னோட வயத்தை நாலு போர்ஷனா டிவைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. மென்டலா நம்ம யோசிச்சுக்கணும் சரியா. அப்போ ரெண்டு போர்ஷன்ல உன்னுடைய சாலிட் ஃபுட் இருக்கணும், நீ என்ன சாப்பிடுறியோ அது வந்து பாதி வயிறு, எக்ஸாக்டா சொல்லணும்னா பாதி வயிறுக்கு நீ வந்து கரெக்டா சாப்பிடணும். அந்த மூணாவது குவார்ட்டருக்கு என்ன பண்ணணும், ஜலமோ இல்ல மோரோ ஏதோ ஒரு லிக்விட் ஐட்டமுக்கு நீ வந்து அந்த மூணாவது குவார்ட்டரை
வச்சுக்கோ. நாலாவது குவார்டர் என்ன பண்ணணும், எதுவுமே அதை பயன்படுத்திடவே படுத்தாது, அதை அப்படியே ஃப்ரீயா விட்டுடு. ஏன்னா நம்ம ஃபுட்டு மிக்ஸ் ஆகிறதுக்கு அந்த இடமானது தேவைப்படுறது. அதனால இந்த டைஜஷன் ஈஸியா நடக்கணும்னா அந்த நாலாவது போர்ஷனை நீ காலியா தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. சரி, அதுவும் எனக்கு பண்ண தெரியல. எப்படி வந்து இப்போ இந்த ஆட்டோல எல்லாம் வந்து ஒரு ஸ்கேல் போட்டு மெஷர் பண்ற மாதிரி, பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு மெஷர் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கா? நான் பாதி வயர் தான் சாப்பிடுறேனே, எனக்கு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, அதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, எப்ப வந்து எனக்கு சாப்பிட்டே இருக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு தோன்றதோ அந்த பாயிண்ட்ல அப்படியே நிறுத்திடணும். இப்ப நான் வந்து என்னால வந்து 3 இட்லி சாப்பிட முடியும் ஆர் 4 இட்லி சாப்பிட முடியும்ன்ற இடத்துல எனக்கு 5வதா ஒண்ணு வேணும் அப்படின்னு தோணித்துனா அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணு. அப்ப அதுக்கு மேல சாப்பிட்டா அது ஓவர் ஈட்டிங் அப்படிங்கறது. இது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா இல்லையா? நம்மளுக்கு வரும் இல்லையா அந்த தாட் வரும்ல, இன்னும் கொஞ்சம் போட்டுண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே வரும். டெய்லி சாப்பிடும் பொழுதே நம்ம வந்து அந்த மாதிரி யோசிச்சுன்னு சாப்பிடுவோம். அப்ப அந்த நேரத்துல யூ ஜஸ்ட் ஸ்டாப் ஈட்டிங். அப்போ எப்படி அதை இது புரிஞ்சுக்கலாம், சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஏன்னா பசிச்சிருக்கும், அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்படுத்திருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா நீ ஓவர் ஈட் பண்ணிருக்கேன்னு இருக்கும் இல்லையா? அப்போ சாப்பிட்டதுக்கு முன்னாடி இருந்த டிஸ்கம்ஃபர்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு இருக்கக்கூடாது. அப்படி வந்து சப்போஸ் டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுன்னா ஒண்ணு நீ ஓவர் ஈட் பண்ணிருக்க, இல்லனா என்ன பசிக்கு தேவையானதை நீ சாப்பிடாம ரொம்ப கம்மியா சாப்பிட்டிருந்தாலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட் மறுபடியும் இருக்கும். சோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது. இப்படி இருந்ததுன்னா நீ வந்து ஓவர் ஈட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஓவர் ஈட்டும் பண்ணல, அண்டர் ஈட்டும் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அப்போ மாடரேட்டா நீ சாப்பிட்டிருக்க, கரெக்டா சாப்பிட்டிருக்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நான் ஏகாந்தம் அனஷ்ணதா அப்படின்னா ஃபாஸ்டிங்கும் டூ மச்சா பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரமே சொல்றது. அதுவும் வந்து இப்ப வந்து அகெயின்ஸ்ட் நேச்சர் அப்படின்னு சொல்றது. சின்ன வயசுலலாம் நிறைய பேர் வந்து நிறைய இதுக்கு விரதம் அதுக்கு விரதம் அப்படின்னு தன்னோட உடம்ப பத்தி யோசிக்காம நிறைய பேர் வந்து கச்சாமச்சான ஃபாஸ்டிங்லாம் இருந்திருப்பா. அவள எப்படி கஷ்டப்பட்டு இருப்பா, ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அல்சர் அந்த மாதிரி அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருக்கும். இப்ப ஃபாஸ்டிங்கே பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். இப்ப வந்து ஏகாதசியில ஃபாஸ்டிங் பண்றதுலாம் தப்பு கிடையாது, இல்ல சிவராத்திரிக்கு நான் வந்து விரதம் இருக்கேன்னா தப்பு கிடையாது. அந்த மாதிரி ஒன்ஸ் இன் அ வைல் தாராளமா ஃபாஸ்டிங் பண்ணலாம், ஆனா ஃபாஸ்டிங்கே ஒரு இதுவா எடுத்துட்டு பண்ணக்கூடாது. அப்போ சாப்பிடாமலேயும் இருந்துடக்கூடாது, அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. இப்ப இந்த டோட்டல் அந்த ஃபாஸ்டிங்ல வந்து நான் வந்து டோட்டலா ஃபாஸ்டிங் இருக்கலாமா, இல்ல வந்து நான் நீராகாரம் சாப்பிடலாமா, இல்ல பலகாரம் சாப்பிடலாமா, இல்ல பழ ஆகாரம் சாப்பிடலாமா, அதெல்லாம் அவாவாளோட வசதிக்கு ஏத்த மாதிரி என்னென்ன சாப்பிடணுமோ அதை அதை சாப்பிடலாம். அதெல்லாம் வந்து எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. இப்போ ஏகாந்தம்னா டோட்டலி அப்படின்னு அர்த்தம். டோட்டலி நீ சாப்பிடாம இருந்துடாத, அப்படி இருந்தாலும் உனக்கு ப்ராப்ளம். ஏன், மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், கண்ணு மூடினா இட்லியும் தோசையும் தான் கண்ணுக்கு முன்னாடி வரும். நான் சாப்பிடாமலே உட்கார்ந்துருந்தேன்னா ஆப்வியஸா எனக்கு என்ன தாட் வரும், பசிக்கும் இல்லையா? அப்போ அந்த சாப்பிடுற ஐட்டமா தான் ஞாபகத்துக்கு வருமே தவிர என்னால எந்த பர்பஸ்க்காக நான் மெடிடேஷன் உட்காரேனோ அதை என்னால பண்ண முடியாது. அதனால மாடரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பகவான் வந்து தூக்கத்தை பத்தி சொல்றாரு. யார் ஒருத்தர் அளவுக்கு அதிகமா தூங்குறாளோ அவளுக்கும் மெடிடேஷன் வராது, யார் ஒருத்தர் கம்மியா தூங்குறாளோ அவளாலையும் மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஜாக்கிரதோ நெய்வு அப்படின்னா யார் தூங்காமலேயே இருக்கிறாளோ அப்படின்னு அர்த்தம். சஃபிஷியன்ட் ஸ்லீப் இல்ல அப்படின்னாலும் அவளால மெடிடேஷன் பண்ண முடியாது. ஏன், மெடிடேஷன் போது நேச்சுரலா தூங்கி போயிடுவான், மைண்டுக்கு தெரியும் எப்ப வந்து தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்ணும்போது கரெக்டா நம்மள தூங்க வச்சிடும். அதனால நம்மளுக்கு நம்மளோட பாடிக்கு தேவையான சஃபிஷியன்ட் ஸ்லீப்பை வந்து நம்ம கொடுக்கணும். இதை வந்து இண்டிவிஜுவலுக்கு இண்டிவிஜுவல் அகெயின் டிஃபர் ஆகும். ஒருத்தர் வந்து இப்போ ஜென்ரல் நார்ம்ஸ் வந்து 6-7 hours வந்து ஒருத்தர் வந்து தூங்கணும் அப்படின்றது ஜென்ரல் நார்ம்ஸ். பட் நம்மளோட ஏஜ் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணிக்கணும், பாடியோட கான்ஸ்டிடியூஷன் கன்சிடர் பண்ணி அவளுக்கு எவ்வளவு நேரமும் உங்களுக்கு 8 மணி நேரம் தூங்கினாதான் எனக்கு செட் ஆகும் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஆனா அதுவும் மாடரேட்டா இருக்கணும், ரொம்பவும் இருக்கக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி யார் வந்து இருக்காளோ அவளுக்கு மெடிடேஷன் சக்சஸ்ஃபுல்லா வரும் அப்படின்னு பகவான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. 17வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 17.
युक्ताहार विहारस्य युक्तचेष्टस्य कर्मसु युक्तस्वप्नावबोधस्य योगो भवति दुःखः। அதே டாபிக் தான், அதே மாடரேஷன் பத்தி தான் இங்கேயும் சொல்றாரு. யுக்தா ஆஹார, சாப்பிடறதுல மாடரேஷன். விஹார அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துக்கிறதுல அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா நம்ம வந்து அது ரெக்ரியேஷன், என்டர்டெயின்மெண்ட், அப்ப நம்ம பண்ற எந்த விதமான ஆக்டிவிட்டீஸா இருந்தாலும் அதுலயும் மாடரேஷன் இருக்கணும். ஓ, ஏன்னா ஒரு ஹியூமன் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு டைவர்ஷன் டெஃபினட்டா தேவை. ஒரே ஆக்டிவிட்டியே நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னா அது பண்றது ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் அதோட பர்பஸ் தெரிஞ்சு ஒருத்தர் பண்றான்னா அவளால டெஃபினட்டா பண்ண முடியும். பட் இன் ஜென்ரல் வந்து ஒரே ஆக்டிவிட்டியை நம்மளால மொனோட்டனஸா அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணு அப்படின்னா பண்ண முடியாது. இப்ப மைண்டுக்கு டைவர்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை, அதே வந்து சாஸ்திரம் அக்னாலேஜ் பண்றது. பட் அந்த டைவர்ஷனும் மாடரேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. எப்படின்னா தயிர் சாதத்துக்கு எப்படி நம்ம ஊர்காவை தொட்டுக்கிறோமோ அந்த மாதிரி கொஞ்சமா அந்த டைவர்ஷன் ஆனது இருக்கணும். இப்ப வந்து மியூசிக் சீசன், கச்சேரிக்கெல்லாம் நான் போவேன் அப்படின்னா 24/7 வந்து போய் கச்சேரி கச்சேரியா போய் கேட்டுட்டு அதுக்கு அடிக்ட் ஆகிட கூடாது. என்ன பண்ணணுமோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 1 hour வந்து அதுக்கு போனோம் அப்படின்னா அதுக்கு போயிட்டு வந்துடணும். அப்படியே அதுலயே மூழ்கிட்டு நம்மளுடைய ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆயிடும், நம்மளோட மனசும் வந்து அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப எல்லாமே வந்து ஒரு மாடரேஷனோட பண்ணணும். இப்ப டிவி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டிவி அப்படிங்கறது பேசிக்கா எந்த விஷயத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்னு வந்து எஜுகேஷன் பர்பஸ், இன்னொன்னு வந்து நியூஸ், மூணாவது என்டர்டெயின்மெண்ட். ஆனா இப்ப எது பிரதானமா இருக்கு டிவியில? நம்ம எல்லாருக்கும் எஜுகேஷன் சேனல் என்ன நம்பர்னு தெரியுமோ? பாதி பேருக்கு தெரியவே தெரியாது இல்லையா? ஏன்னா அது நமக்கு தேவையில்லையே, எதுக்கு இப்ப எஜுகேட் எல்லாம் பண்ணிட்டு இல்லையா? நியூஸ் வந்து இப்ப நியூஸ் நியூஸாவே இல்லை, ஏன்னா டிபேட்டு அது இதான் அது பாக்குறதுக்கு யாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டும் இல்லை. யார் வந்து ரியலா அது பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாலும் அவ உட்காந்து பாப்பா. அதனால நம்ம எல்லாரும் இப்ப எதுக்கு டியூன் ஆயிட்டோம்? என்டர்டெயின்மெண்ட்டுக்கு டியூன் ஆயிட்டோம். அப்போ எப்ப எல்லாம் டிவி ஆன் பண்றோமோ, எதர் காமெடி இல்ல சினிமா இல்ல சீரியல், ஏதோ ஒண்ணு என்டர்டெயின்மெண்ட் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்டர்டெயின்மெண்ட்ல மாடரேஷன் ரொம்ப தேவை. அப்ப யுத்த சேதசிய கர்மசு, நீ எந்த ஆக்டிவிட்டி பண்ணினாலும் அதுல வந்து மாடரேஷனோட நீ பண்ணு அப்படின்னு சொல்ற. இன்ஃபேக்ட் நம்மளோட ப்ரொஃபஷன்ல கூட நம்ம வந்து ரொம்ப கமிட்டடா இருக்கலாம் நம்ம பண்ற வேலையில, அதுலயும் பகவான் வந்து ஒரு மாடரேஷன் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்குள்ள நம்ம ரொம்ப போயிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கே நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நம்மளோட ஃபேமிலியோட நம்மளால குவாலிட்டி டைம் கொடுக்க முடியாது. அந்த குவாலிட்டி டைம் அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு பைண்ட் பண்ற சிமெண்ட் மாதிரி இருக்கு. அந்த குவாலிட்டி டைம் நம்மளால கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா ஃபேமிலி ஃபேமிலியா இருக்காது. ஆல்ரெடி இப்ப வந்து ஹஸ்பண்ட் வைஃப் பசங்க மாமியார் மாமனார் இருந்தாலே ஜாயிண்ட் ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அது ஆக்சுவலா ஜாயிண்ட் ஃபேமிலியே கிடையாது, அது அதுதான் ஃபேமிலி ஆக்சுவலி. அப்போ இன்னும் நம்மளுடைய பிரதர் இன்லாவோட ஆர் கோ சிஸ்டரோட இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ஜாயிண்ட் ஃபேமிலி. போக நாலு பேர் இருந்தாலே வந்து நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்ற ஒரு ஒரு கேவலமான நிலைமைக்கு நம்ம இப்ப வந்துட்டோம். அதனால ரொம்ப வந்து நம்ம ஒர்க்லயே ஒர்க்கஹாலிக்கா ஆயிட்டாலும் நம்மளால வந்து ஃபேமிலிக்கு குவாலிட்டி டைம் கொடுக்க முடியாமல் போயிடும். அது மட்டும் இல்ல, சாஸ்திரத்துக்கு சுத்தமா நம்மளால டைம் கொடுக்க முடியாம போயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கீதான்னு ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியலையே, கீதாவே தெரியலன்னா உபநிஷத்துலாம் எப்படி தெரியும்? அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னே அவளுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா இப்ப இருக்கிற புக்ஸ் எல்லாம் என்ன சொல்லி தரது? ஹவு டு கிளைம்ப் அப் தி கார்பரேட் லேடர் இல்லையா, அதுதான் சொல்லி தரதே தவிர்த்து ஏனி பிறந்திருக்கியே, உன் வாழ்க்கையோட லட்சியம் என்ன, நீ என்ன பர்பஸுக்காக வந்திருக்க, நீ என்ன பண்ணணும், அதெல்லாம் வந்து நம்ம யாருமே அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சரி, இந்த கார்பரேட் எல்லாம் விட்டுடலாம், நம்மளாம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கோம் இல்லையா, நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்ணினா இவா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், இது மாதிரி பண்ணினா என் பொண்ணு வந்து என்ன இப்படி சொல்லுவாளா, இப்படி சொன்னா இது இந்த மாதிரி நான் பண்ணினேன்னா என் மாட்டு பொண்ணு வந்து என்ன நல்ல மாமியான்னு சொல்லுவாளா, இந்த மாதிரி யோசிக்கிறதுல தான் நம்மளோட டைமை நம்ம வேஸ்ட் பண்றோமே தவிர்த்து. ஏன்னா பாதி பேரோட பசங்க எங்க இருக்கா? அமெரிக்கால இருப்பா, ஆஸ்திரேலியால இருப்பா. என்ன வாங்கி அனுப்பலாம், புதுசா வந்திருக்கேன், இந்த கொழுபமும் உங்ககிட்ட இல்லையே, இதை நான் வாங்கி பேக் பண்ணி அனுப்பட்டுமா, அந்த மாதிரிதான் நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனை எல்லாம் இருக்கே தவிர்த்து, சாஸ்திரம் படிக்கட்டுமா, கீதா படிக்கட்டுமா, அதுல இந்த விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கேன்,
வேர் இஸ் தி டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ், அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்ப பகவான் சொல்றாரு, இதுதான் உங்களோட வாழ்க்கையின் முடிவா, பொண்ணுக்கு அமெரிக்காவுக்கு பார்சல் அனுப்புறதுதான் உன்னோட வாழ்க்கையின் முடிவா அப்படின்னு கேக்குறாரு. அதனால பகவான் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் அதுல எல்லாம் உன்னுடைய சிந்தனையை நீ வந்து வேஸ்ட் பண்ண, பட் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். டோன்ட் என்ன சொல்றது, அது ஓவரா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அவ கேக்குறானா தாராளமா வாங்கி கொடுக்கணும், அதுக்குதான் நம்ம இருக்கோம். அதெல்லாம் நான் வந்து இல்லைன்னு சொல்லல, பட் அதுல நம்மளோட டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட கூடாது. ஏன்னா நம்மளோட நேச்சுரல் இது என்னவா இருக்கு, எல்லாரும் என்ன வந்து பாராட்டணும், எல்லாருக்கும் நான் வந்து நல்லவே அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுலயே நம்மளோட பாதி டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடுறோம் இல்லையா. அதனால கொஞ்சம் டைம் நீ வந்து இந்த மாதிரி சத்சங்கத்துக்கு கொடு. இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து மகான்கள்லாம் விசிட் பண்றாளோ அங்கெல்லாம் நீ போய் அவளை பாரு, அவளை நமஸ்காரம் பண்ணி. ஏன்னா அவள்லாம் தான் சாஸ்திரம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி விடுவா. இப்ப எங்கெல்லாம் ஆசிரமங்கள் இருக்கோ அந்த ஆசிரமங்கள் எல்லாம் போய் விசிட் பண்ணு, அப்பதான் அந்த சாஸ்திரத்தோட ஒரு கனெக்ட் இருந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கோல் நம்மளுக்கு ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும். நான் எதுக்காக பிறந்திருக்கேன் அந்த கோல் ஞாபகத்துல இருக்கணும். நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன், கோலோட அது டேலியாதா அப்படிங்கறத எவ்ரி டைம் செக் பண்ணிட்டே இருந்தா நம்மளோட வேலை சுலபம் ஆயிடும். அப்ப கர்மசு யுக்த சேஷ்ட, அப்ப ஆக்ஷன்ஸ்லயும் நீ வந்து மாடரேட்டா இரு அப்படின்னு சொல்றப்போ, யார் ஒருத்தர் வந்து தூக்கத்தையும் வந்து மிதமா தூங்குறாளோ, அதாவது மூச்சின் இருக்கிறதுலயும் மிதமா இருக்காளோ, யோக பவதி துக்கஹா அப்படின்னு சொல்ற, யோகஹா துக்கஹா பவதி அப்படின்னு சொல்ற, ஹா அப்படின்னா டிஸ்ட்ராயர் அப்படின்னு அர்த்தம், துக்கஹா அப்படின்னா துக்கத்தை டிஸ்ட்ராய் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்ப துக்கத்தை டிஸ்ட்ராய் பண்ற ஒரு சாதனமாக மெடிடேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ, அது சோர்ஸ் ஆஃப் பீஸ் ஆகவும் இந்த மெடிடேஷன் இருக்கு. உனக்கு வந்து அது பிரசாந்த மனச குடுக்கறது. அதனால நீ வந்து அந்த மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணு. யாரெல்லாம் இந்த மாதிரி ரிலாக்ஸ் மைண்ட் வச்சுட்டு மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றாளோ அவளுக்கு அது வந்து துக்க டிஸ்ட்ராயரா அது வந்து இருக்கு. பாக்கி பேருக்கு மெடிடேஷன் தலைவலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை பகவான் கன்க்ளூட் பண்ற. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாரு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.